அழைக்கிறான் மாதவன். வணக்கம்ண்ணா, குருவே சரணம் அண்ணா. இப்ப நான் தேர்ட் பேட்ச் மெடிடேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேங்கண்ணா. என்னோட ஏஜ் வந்து 23. டெய்லி 1.5 hours டிராவல் இருக்கும்ண்ணா. எப்பயுமே பாடியில வந்து டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ தான் வந்து நான் கிளாஸ் சேர்ந்தேன். எனக்கு இந்த 2 days நல்ல ஒரு சேஞ்சஸ் பாடியில் தெரிஞ்சதுன்னா, பாடி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த 5 to 6 1 hour ஸ்லீப்பே வந்து எதுவும் என் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னா, ஐ கேன் ஃபீல் தி சேஞ்சஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா www.amsource.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸாகவும் அவைலபிள் இருக்குது. அடுத்து இந்த கிளாஸஸில் என்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ப்ரௌச்சர் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது என்னோடய வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா, ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 secrets சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மென்டலி எப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அப்போ தான் அனைத்து விஷயங்களையும் உங்களால் ஈர்க்க முடியும், அப்போ தான் அனைத்து விஷயங்களும் உங்களால் செயல்படவே முடியும். மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா, டவுனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாது. அப்போ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு 5 tips 5 secrets அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இங்கே ஆசைப்பட்றேன். எப்போ நம்ம டவுன் ஆகும், மென்டலி எப்போ டவுன் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம், எதிர்பார்த்த மாதிரியான அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நம்ம டவுன் ஆகிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 போல் ஒரு 50,000 பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு 5 ஃபோன் அடிக்கும்போது, இல்லைங்க இன்னும் எனக்கே பணம் வரல, இன்னும் ஒரு 2 டைம் ஆகும், இல்லை ஒரு 2 டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம டவுன் ஆகிடுவோம். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கோம், எதிர்பார்க்கும் போது அந்த விஷயம் நடக்காதப்போ நம்ம டவுன் ஆகிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு ரிசல்ட்டை நோக்கி காத்திருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட்டை நோக்கி காத்திருக்கிறீங்க. காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காமல் மார்க் கம்மியாகவோ, இல்லை நீங்கள் ஃபெயிலாகவோ, இல்லை நீங்கள் வேறு ஒரு ரேங்கில் வந்துட்டாலோ நிச்சயமாக நம்மளுக்கு மென்டலி நம்ம டவுன் ஆகிடுவோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், நம்ம நினச்சி பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னும் போது நம்ம மென்டலி டவுன் ஆகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, எப்படி மென்டலி நான் ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்றத பற்றி தான் இந்த 5 உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணும். இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை மீண்டும் 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 நீங்கள் அதை அனுபவிக்க 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 அந்த வலி என்பது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறீங்க, இதுவே மேனேஜர்கிட்ட ஃபஸ்ட்டு மாதம் போகும்போது, ஃபஸ்ட்டு டே போகும்போதே ஒரு திட்டுறாரு, அதுவே ஒரு 10 அப்புறம் திட்டுறது எப்படி இருக்கும், அதுவே 1 கழித்து திட்டுறது எப்படி இருக்கும், நீங்கள் அதே கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு 6 கழித்து அவர் திட்டுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடப்போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து மனைவியை திட்டுவாங்க, மனைவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க பசங்கிட்ட விடு அப்பா அப்படிதான் நீ போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அவர் திட்டுறது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஐயோ என்ன இப்படி திட்டிட்டீங்களா, என்ன இப்படியா சொல்லி பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் இது மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ ஒரு விஷயத்தை மீண்டும் 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 பார்க்குறீங்களோ, கேட்குறீங்களோ, அதை உணர்றீங்களோ, அதோட வலிமை என்பது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு டீப்பாக புரியுதோ, அதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு டீப்பாக புரியுதோ அப்போ அதோட வலிமை என்பது குறையுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்கு டீப்பாக புரிஞ்சிருச்சோ அப்போது அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களால் ஈஸியாக கடந்து போக முடியுது. அப்போது அவர் அப்படி இல்லை அப்படின்னும் போது அதுக்கான ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் இல்லாதப்போ என்னென்னா, அவர் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லும்போது கூட உங்களை அவ்வளோ பெருசாக பாதிச்சுது, ஆனால் அது அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கும்போது, அதை நீங்கள் உணரும்போது, அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும்போது அதை ஈஸியாக ஏற்றுக்க முடியறதுக்கான காரணம் என்னென்னா, அது மேலே என்ன புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சில விஷயங்கள்லாம் பாருங்கள், இப்போது இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஐயோ இறந்துருவோமா நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே, இந்த வயசுக்கு மேலே நம்ம இறந்துருவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலிங்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் மென்டலி லோ ஆகிடுவீங்க. இப்போ இதுவே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இது எல்லாமே சகஜம்தான், இந்த வயசுக்கு மேலே இறப்புன்றது வரும், இந்த வயசுக்கு மேலே நம்மளுக்கு கூன்றது உழுகும், இந்த வயசுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது ஈஸியாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதனால தான் எல்லா வீடியோலையும் நம்ம பொதுவாக மைண்ட்ஃபுல்னு சொல்லி சொல்லுவோம். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் கிளாஸில் கூட நம்ம டீச் பண்ணுறோம், மைண்ட்ஃபுல்னஸை பற்றி ரொம்ப அதிகமாக டீச் பண்ணுறோம். மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது இந்த செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுனாலே
உங்களால எல்லா விஷயத்திலயும் ஈஸியா செயல்பட முடியும். இப்போ இதுவே ஒரு இறப்பு வீட்டுல ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்க அப்படின்னும் போது சுத்தி உள்ளவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், மென்டலி ரொம்ப லோவா இருப்பாங்க. ஆனா வள்ளலார் அவர் அவங்க அம்மா இறந்து கிடக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த நிலைக்கு தானே அவங்க வந்து உயர்ந்திருக்கிறாங்க, நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க, அவங்க அவங்களோட வேலையை பாருங்க, அழுகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சம்பவம் ஒன்றாக இருந்தாலும் இவருக்கும் இவருக்கும் ஏன் வேறுபடுது அப்படின்னா, இவங்களோட பார்வை மாறிடுச்சு, இவங்களோட பார்வை மாறலை. அப்போ இவங்க அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க, இவங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகலை, அதுதான். அப்போ நீங்கள் அந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே புரியும். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது அதுதான் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மைண்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட இருக்குது மெடிடேஷன் பற்றி, நம்மளோட வீடியோ கூட போட்டிருக்கோம் யூடியூப்ல, 9 டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் மெடிடேஷன் சொல்லி, நீங்கள் அது கூட நீங்கள் பண்ணலாம். எப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் பற்றிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான்றது யாரு அப்படின்னு கூட எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி தான் அனைத்து விஷயங்களும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மைண்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததுக்கப்புறமும், அதாவது பிஃபோர் பெட் அண்ட் ஆஃப்டர் பெட், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், உணரக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்களோ அதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்போது சின்ன குழந்தைய நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அப்பா சொல்கிற பேச்சை கூட தட்டிடுவாங்களே தவிர அம்மா சொல்கிற பேச்சை தட்ட மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பால் ஊட்டி வளர்த்து, தாலாட்டு பாடி தூங்க வச்சு, அந்த குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வச்சு பார்த்துக்கிட்டது எல்லாமே அம்மா தான். அப்போது அந்த முகத்தை நைட்டு பார்த்து பார்த்து அந்த குழந்தை வளர்ந்து தூங்கினதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவோட சொல்ல கூட தட்டிடுமே தவிர அம்மாவோட சொல்ல தட்ட முடியாது. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த முகம் என்பது அவ்வளோ பதிவாயிடுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெக்னாலஜி, அதாவது ஃபோனு இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய டிவி, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மூலையில் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது பதிஞ்சிரும். இதனால தான் நைட் ஹாரர் மூவி பார்க்குறத தவிர்த்துக்கணும். இப்போ ஹாரர் மூவிலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவாக வரும், அதை தவிர்த்துங்க. அதே மாதிரி மென்டலி உங்களை லோ பண்ணக்கூடிய எந்த ஒரு படமாக இருந்தாலும் நைட் பார்க்க வேண்டாம். மோட்டிவேட்டாக உங்களை பண்ணக்கூடிய ஒரு வீடியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம், பேசலாம். இந்த மாதிரி நைட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அந்த பிஃபோர் பெட் நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், உணரலாம், பேசலாம். அதே மாதிரி ஆஃப்டர் பெட், நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு லோவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குறதோ பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சில விஷயங்களை நீங்கள் கேட்கலாம், நல்ல விஷயங்களை பேசலாம், நல்ல நல்ல பாடல்களை கேட்கலாம். இந்த ஃபெயிலியர்ஸான ஒரு மூவி, இப்போ எப்படி சொல்லணும்னா லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, இல்லை வந்து அந்த மூவியில் வந்து அந்த ஹீரோ வந்து ஏதோ சில விஷயங்களை வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நைட் பார்க்குறதும் சரி காலையில் பார்க்குறதும் சரி தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அந்த மூவியை பார்த்தா ஏதாவது ஒரு சோகம் ஆகுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான மூவியையும் பார்க்குறத நீங்கள் தவிர்த்துக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லி ரொட்டீன்ஸ். டெய்லி ரொட்டீன்ஸ் ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயங்களை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன செயல்கள் செய்கிறீங்களோ அந்த செயல்களுக்கான எதிர்விளைவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சம்பளம்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதுக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அப்போது உங்களோட ரொட்டீன்ஸில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும்போது நீங்கள் மென்டலி நிச்சயமாக ஸ்ட்ராங் ஆவீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, காலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த ரொட்டீன் அப்போது நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட் ஆகும்போதே மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இதை தான் நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, மேலே கார்ட்லேயும் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த டெய்லி மார்னிங் ரொட்டீன்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, நீங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்கிறீங்களோ அதற்கான விளைவு என்பதை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பே என்னவோ உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைச்சே தீரணும். அப்போ என்ன செயல் செய்கிறீங்களோ அதற்கான எதிர் விளைவு என்பது நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அது நல்லதோ கெட்டதோ. அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாகிறதுக்கு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்கன்னா அதற்கான விளைவு என்பது என்ன, உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கான பலன் என்ன, நிச்சயமாக நீங்கள் ஹெல்த் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் அடைய மாட்டீங்க. மார்னிங் ரொட்டீனாக கடைப்பிடிங்க. அடுத்த விஷயம், அன்றைய நாள் முடியும் போது இன்றைய நாளில் எந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதை எழுதணும். அன்னைக்கான கிரேட் திங்ஸ், இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதணும். உங்களுக்கு துக்கத்தை கொடுத்த விஷயங்கள் இருக்கலாம், உங்களை திட்டினவங்க இருக்கலாம், உங்களை வந்து எதிர்த்து பேசினவங்க இருக்கலாம், உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு
நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறது தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் மென்டலி எப்படி லோ ஆகுறதுக்குன்றது யோசிக்கல. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரிலேட்டடாகவே திங்கிங் போகும். அப்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு எது நம்மளோட லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த பார்க்கணும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது அன்றைய நாளில் எந்த விஷயம் நீங்கள் கிரேட்டாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த விஷயத்த ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் யோசிச்சு எழுதணும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர். இப்போது செல்ஃப் லவ் அப்படின்றது ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு லவ் காமிக்கலன்னா எப்படி மற்றவங்க நம்ம லவ் காமிப்போம்? செல்ஃப் லவ்ன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணணும். நம்மளோட ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு பிடிக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அப்போ நம்மகிட்டே மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்மளை நம்ம லவ் பண்ணணும்னா நம்ம அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மாற்ற ஆரம்பிக்கணும். இப்போது செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் இப்போ போய் கண்ணாடியில் பார்க்குறீங்க என்ன இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அதுவே உங்களை லோவாக கொண்டு போயிடும். அப்போ நீங்கள் மென்டலி லோவாக தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எப்போ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அப்போ தான் அனைத்து விஷயங்களும் உங்களால் இங்கே ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.